அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் உங்கள் கூட சில முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா 2021 ஆண்டு வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 நாட்களில் முடிய போது நம்ம வந்து இப்போ 2022 ஆண்டை நோக்கி நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த ஆண்டு நமக்கு நாம் போடக்கூடிய புதிய திட்டங்கள், புதிய எண்ணங்கள், புதிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கை கூடணும். நம்மளுடைய கனவு எல்லாம் நனவாகி தரணும். நம்ம எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு சாதகமான ஆண்டாக அமையணும். மோரோவர் எல்லாருமே ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்போடு நம்ம இந்த பதிவுக்கு போகலாம். ஏன்னா இந்த புத்தாண்டு வந்து முதல் நாள் எப்படி கொண்டாடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டை எப்படி கொண்டாடணுங்கிறத விட அந்த புத்தாண்டில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், தினந்தோறுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். குறிப்பாக 5 விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். இந்த புத்தாண்டில் நம்ம தினந்தோறும் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் எழுந்ததும் நன்றி கூறுங்க. யாருக்குன்னா முதல்ல கடவுளுக்கு நன்றி கூறுங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் நீங்கள் இந்த நிலைமைக்கு வர காரணமாக இருந்த யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கும் நன்றி கூறுங்க. ஏன்னா அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கடந்த ஒரு மூன்று வருடமாக நம்ம உலகம் வந்து எந்த ஒரு எப்படியான ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பயந்து வெளியில் போகிறது, ஒரு சின்ன சளி பிடிச்சாலே பயந்துக்கிறது, அத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம கூட போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இருப்பாங்களா என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி போயிட்டுருக்கு உலகம். ஸோ வந்து எது இருக்குதோ இல்லையோ, நம்மக்கிட்ட வந்து உயிர் இருக்குது, நம்ம ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்குது அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம், அதுவே வந்து ஒரு பெரிய கொடுப்பனை தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றி கூறியே ஆகணும். அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. இல்லாததை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு இருக்கிறது நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசித்து அதுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி கூறுங்க. ஏன்னா ஆல்வேஸ் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து இல்லாதது உங்களுக்கு கிடைக்கும், இருக்கிறத வச்சு நீங்கள் கொண்டாடுங்க. 2வது விஷயம் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது, தினந்தோறும் காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் எழுந்துக்கோங்க. அதாவது என்னென்னா, நீங்களே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நடக்க போகிறது எல்லாமே எனக்கு சாதகமாக தான் நடக்க போகுது. நான் என்னோட முழு திறமையை இன்றைக்கி நான் வெளிக்காட்டுவேன். என்னால் எவ்வளோ வந்து பெட்டர் எஃபர்ட் இன்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து நான் கொடுப்பேன். நான் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே நான் வந்து இன்றைக்கி பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட உங்களுடைய நாளை வந்து நீங்கள் ஆரம்பிங்க. நிச்சயமாக அந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக தான் அமையும். ஏன்னா இந்த நாள் சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸு. நீங்கள் வந்து தினந்தோறும் நீங்கள் உங்கள் அலுவல் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி சந்தோஷமாக தான் இன்றைக்கி போகும் அப்படிங்கிற சாய்ஸை நீங்கள் எடுங்க. அது வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே மாதிரி எப்போதுமே வந்து எல்லா பிரச்சனைகளையும், ஏன்னா ஒரு நாளில் நம்மளுக்கு காலையில் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம், அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனை தேடுற மாதிரி உங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் இருக்க வேண்டும். அந்த பிரச்சனையை வந்து இன்னும் அதை பற்றி புலம்புறது பெருசாக்கிறத விட்டுட்டு அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து அதன்படி நீங்கள் செயல்படுங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தினந்தோறும் 2 பேரையாவது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டு நபராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வந்து ஒரு சர்வெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு பூக்காரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல அவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் 2 பேரை ஒரு நாளைக்கு நீங்கள் அப்ரிஷியேட் செஞ்சு பாருங்கள். உங்கள் மனசில் வந்து அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. ஆனால் யாருமே வந்து பண்ணவே விரும்பாத ஒரு விஷயம் அதுதான். ஆனால் எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயமும் அதுதான். மற்றவங்க வந்து நம்மளை எப்போ பாராட்டுவாங்கன்னு நம்ம ஏங்கிட்டு இருப்போம், ஆனால் அதை வந்து நம்ம செய்யவே மாட்டோம். ஸோ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தினந்தோறுமே வந்து 2 பேரை பாராட்டுங்க. அது உங்கள் குழந்தை வந்து ஒரு சின்ன டான்ஸ் ஆடினாலும் பரவாயில்ல, இல்லை வந்து உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு பாட்டு பாடினாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த பாராட்டுங்க. ஏன்னா நிறைய பேரோட லைஃபு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு மோட்டிவேஷன் இல்லாமலே வந்து அவங்க சாதிக்க வேண்டியதெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிருக்குது. ஸோ ஒரு 4 பேர் அவங்கள வந்து கைத்தட்டி கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணால் அவங்கெல்லாம் வந்து வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. அவ்வளோ திறமைசாலிகள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு
என்ன சொல்றது தூண்டுகோலா இருங்க. தூண்டுகோலா இருந்து அவங்களுடைய திறமை வெளியில வரத்துக்கு நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த புது வருஷத்துல நீங்க தினந்தோறும் வந்து இருவரையாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரையாவது நீங்க பாராட்டுங்க. அப்படி யாருமே இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரை ஏதாவது சொல்லி பாராட்டுங்க, இல்லை உங்கள் பசங்களையாவது ஏதாவது சொல்லி பாராட்டுங்க. ஆனால் நீங்கள் பாராட்டியே ஆகணும், இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிற நாலாவது விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம், ஆனால் யாருமே வந்து கவனிக்காத ஒரு விஷயம் தான் அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தாலும் தான் உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். ஏன்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலே நம்மளுக்கு வந்து சுத்தமாக இல்லைன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு போய் சொல்கிறதுலையும் நம்மளால் ஒரு விஷயத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியாது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் அதை வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து உலகத்துக்கு காட்டுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாலாம் இருக்க மாட்டாங்க. கரெக்டான ஹைட்டு, கரெக்டான கலரு, அதை மாதிரி வந்து கரெக்டான வெயிட்டு, அதை மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த உருவத்தில் சில கோளாறுகள் இருக்கும், அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாகவும் சில கோளாறுகள் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த தைரியமே வரும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டு வந்து உங்களுடைய தோற்றத்தில் உங்களுடைய பேச்சில் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், மற்றதை சாதிக்கணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் பசங்கள்லாம் வளரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கு என்ன கிடக்குது இப்போ அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா உங்கள் பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் லைஃபே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நீங்கள் பாதி கிழவியாகிட்டு இருப்பீங்க, அப்போ போய் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இருக்கிற ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வந்து கொண்டாடுங்க, உங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து ஒரு 10 நிமிஷமாவது டு 1/2 மணி நேரம் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு நெயில் கட் பண்ணி அதில் ஒரு நெயில் பாலிஷ் போடுறது கூட ஒரு சந்தோஷமான விஷயம்தான், ஒரு செல்ஃப் கேர் தான் அது. அதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் முடி பராமரிப்பாகட்டும், உங்களுடைய ஸ்கின் பராமரிப்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் அக்கறை கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றவங்களுக்காக தியாகம் செஞ்சு செஞ்சு நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழவே வந்து நம்ம மறந்துடுறோம். ஸோ வந்து நீங்கள் அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஐந்தாவதாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடுமான வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே எல்லாரு கூடயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. யாரோட வெறுப்பையும் நீங்கள் சம்பாதிக்காதீங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அதாவது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து இவங்க நம்மளை வந்து ஏதாவது சொல்லி அதனால் சில பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்கலாம். ஏன்னா யார் எந்த நேரத்தில் நம்மளை வந்து கர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ வந்து பொறுமையாக போங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை எதிர்த்து பேச வேண்டிய நேரம் வந்து இதுதான் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அதை கடைப்பிடிக்க தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் நம்மளை ஏமாலின்னு நினச்சிடுவாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் உங்கள் நட்பு வட்டங்களிலும் உறவு வட்டங்களிலும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆண்டு நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு கை கூடணும். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, மேற்படிப்பு, அதை மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த ஆண்டுக்கு காலடி எடுத்து வைப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.